வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்தில் எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் வசந்தபாலன் டைரக்ஷனில், ஜிவி பிரகாஷ் குமார் நடிச்சு வந்திருக்க ஜெயில். வேர்ல்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், நம்மள அங்கே கொண்டாந்து போட்டதுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் நிறைய கட்ட வார்த்தைகள் இருக்குது, அதனால் இந்த சென்சார் ரிவ்யூவே ஒரு அடல்ஸ் ஒன்லி சென்சார் ரிவ்யூவாக எடுத்துக்கோங்க. 18 வயசு கீழே இருக்கவங்க இந்த சென்சாரை பார்க்காதீங்க. அது என்னென்ன கட்ட வார்த்தைனா, இந்த படம் சென்சாரான டேட் 26/11/2021, போன மாதம் தான் சென்சார் ஆகிருக்கு. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம், அதனால் 12 வயசு கீழே இருக்க குழந்தைகள் நிச்சயமாக பேரண்ட்ஸோடு தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும். இந்த படத்தில் டியூரேஷன் 134 மினிட்ஸ் 0.35 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 14 நிமிஷம் 35 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸில் இருக்க படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சென்சார் கட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஸ்ரீதரன் மாரிதாசன், கிராக் சினி கிரியேஷன். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. ஜெயில் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தான், படம் நல்லாயிருக்கு, நிறைய அவார்டுகளை வாங்குன்ட்டு சொல்கிறாங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஜெயிக்குதுன்னு. இந்த படத்துக்கு மொத்தம் 12 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1, மியூட் த ஃபாலோயிங் வேர்ட் வேர் எவர் இட் அக்கர்ஸ் இன் த ஃபிலிம், ஓத்தா தா பேஸ்டர்ட் டாபர் பாடு. கட் நம்பர் 2, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ட்ரக் யூசேஜ் வேர் எவர் இட் இஸ் மிஸ்ஸிங். கட் நம்பர் 3, ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் துப்பாக்கியில் குண்டு, இதையும் கட்ட வார்த்தை நினைக்கிறாங்க கூட இருக்குது. கட் நம்பர் 3, ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் ஜான் எக்ஸ் குவார்ட்டர் இந்த சாங் முட்டை பரோட்டா. ஜான் எக்ஸ் குவார்ட்டர்ன்ற பேரை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. கட் நம்பர் 5, டிஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் ஸ்பிளாஷ் இன் ஷார்ட் 93, ரத்தம் தெறிக்கிற சீன்ஸை டிஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 6, டெலிட் த விஷுவல்ஸ் ஆஃப் ஷோயிங் மிடில் ஃபிங்கர் பை கர்ணா டுவர்ட்ஸ் மானிக் கேங், நடு உரலை அசிங்கமாக காட்டுற விஷுவலை டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 7, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் காலையன் ஸ்டாபிங் ராக்கி அண்ட் டிஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் ஸ்டாபிங் ஆன் செஸ்ட், அப்ளிகன் கேன் ரீடைன் ஒன்லி ஒன் ஸ்டாபிங் ஷார்ட் ஆஃப் ராக்கி. ராக்கின்ற கேரக்டரை குத்துற மாதிரியான சீனை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 8, ட்ரிம்ட் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் கிஸ்ஸிங் சீன் இன் சாங் அலாங் வித் ரீப்ளேசிங் த இன்டிமேட் விஷுவல்ஸ், அப்ளிகன் கேன் ரீட்டன் ஒன்லி 2 கிஸ்ஸிங் விஷுவல்ஸ். மொத்த காட்சிகளை சுருக்க சொல்லிட்டாங்க, நிறைய மொத்தங்கள் கொடுத்துருக்காரு போல இருக்குது ஜிவி பிரகாஷ்குமார், அவருக்கு இதே வேலையாக போயிடுச்சு எல்லா படத்துலையும். கட் நம்பர் 9, ரீப்ளேஸ் த வேர்ட் செவிடு, மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் விதமாக இருக்கிறதால அதையும் ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 10, ட்ரிம்ட் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் ஹவுஸ் பார்ட்டி சீக்வன்ஸ், அப்ளிகன் டு ரிமூவ் த விஷுவல் ஆஃப் மென் அண்ட் உமன் லையிங் ஆன் த ஸ்டார் கேஸ் அண்ட் ஷோயிங் உமன் வித் பேர் செஸ்ட், பெண்களை ரொம்ப ஆபாசமாக காட்டுறாங்க ஒரு படிக்கட் சீனில், அதனால் அதை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 11, மியூட் த வேர்ட் ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தையாக இருக்குது, நீங்களே படிச்சுங்க, KETTA PAYAN SIR IVAN கு ஐ நடுவில் 2 வார்த்தை இருக்குது. அடுத்து கட் நம்பர் 12, மியூட் த வேர்ட் குண்டில, இதுவும் கெட்ட வார்த்தை தான். அவ்வளோதாங்க, இவ்வளோ கெட்ட வார்த்தைகள் இந்த படத்தில் இருக்குது. மொத்தம் 12 கட்ஸ் டோட்டலாக, இதனால் 28 செகண்டுக்கு இந்த படத்தை விதவிதமாக மாற்றிருக்காங்க. அதுவும் இந்த படிக்கட்டில், அதுவும் கிஸ்ஸிங் சீனை மட்டும் 21 செகண்ட் தூக்கியிருக்காங்க. இதனால் இப்படி மாற்றினால மொத்தம் ஒரு 24 செகண்டுக்கு இந்த படம் முழுசாக மாறியிருக்கு. இந்த மாதிரி மாற்றினால இப்போ இந்த படத்தோட லென்த் 134 நிமிஷம் 35 நொடிகள் ஓடக்கூடிய படமாக மாறிடுச்சு. பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு ஓடுது. போன வாரம் அந்த பேச்சுலர் படம் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டு ரொம்ப சுமாராக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தையும் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. இது சுமாராக ஓடுதா, சூப்பராக ஓடுதா, அவார்டுகளை அள்ளி குவிக்குதான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த சென்சாரில் சந்திப்போம். பில்டப் பண்ணணும், பீலாவிடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.